சிகரெட்லாம் பிடிக்காதே. சிகரெட் பிடிக்கிறியா நீ? ஆண்டவர் நான் பார்த்துக்கிறார், பீடி பிடிக்கிறேன். நீ என்ன பொடி போடுற? நீ அந்த பொடி போட்ட ஆண்டவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? அவனுக்கும் தெரியும் ஆண்டவருக்கு பிடிக்காதுன்னு. என் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பிடிக்கல, எதிர் வீட்டுக்காரனுக்கு பிடிக்கல, வீட்டில் இருக்கிற ஒருத்தருக்கும் பிடிக்கல, அவனுக்கும் பிடிக்கல. ஆனால் அது இப்போ உனக்கு பிடிச்சிருக்குது. இவன் பிடிக்கல, அவனு பிடிச்சி வச்சிருக்குது. இப்போ இவனும் நினைக்கிறான் வெளியே வரணும்னு, ஆனால் வர முடியல. நம்மளும் இங்கே சர்ச்சில் நின்றுட்டு பிடிக்காதே பிடிக்காதே அப்படின்னா, சார் பிடிக்கல தான், இப்போ என்ன பண்ணுறது? அவனுக்கு ஐடென்டிட்டி பிரச்சனை. இப்போ அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கிறான்? அவன் பாவின்ற எண்ணத்தில் இருக்கிறான். இவன் மறுபடி பிறந்துட்டான் அவனை கூட இருக்கலாம், ஆனா அவனை பொறுத்த வரைக்கும் அவன் மனசு என்ன ஆகல? மறுரூபமாகவில்லை. உங்கள் மனம் மறுரூபமாகட்டும். எதுனால? இந்த வார்த்தைகளினாலே. நீங்கள் நீதிமான், நீங்கள் நீதிமான், நீங்கள் நீதிமான், நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளைன்னு ஆயிரம் முறை சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுவோமா, நான் தேவனுடைய பிள்ளை? எல்லாம் சத்தமா சொல்லுங்க, நான் தேவனுடைய பிள்ளை. இயேசுவின் ரத்தத்தினாலே நான் நீதிமான். சார் நீதிமான் என்ன சொல்ல வரீங்க? தப்பே பண்ணாதவன் அர்த்தம். நீதிமான் என்னது? தப்பே பண்ணாத. பவுல் அட்ரஸ் பண்ணும்போது அட்ரஸ் பண்றாரு, பவுல் லெட்டர் எழுதுறாரு, சபையில் இருக்கிற லெட்டர் எழுதுறாரு. என்ன தெரியுமா எழுதுறாரு? பரிசுத்தவான்களே, தூயவர்களே அப்படின்னு லெட்டர் எழுதுறாரு. ஆங்கிலத்தில் செயின்ட்ஸ் அப்படின்னு வருது. செயின்ட்ஸ், செயின்ட்ஸ்னா என்ன தெரியுமா? செத்து 100 ஆண்டுகளுக்கு தான் செயின்ட்னு தருவாங்க நம்ம ஊரில். பார்த்துருக்கீங்களா? செயின்ட் பீட்டர், செயின்ட் ஜான், செயின்ட் ஆண்டனி, ஸ்கூல் பேர்லாம் இருக்குல்ல, செயின்ட் ஆண்டனி ஸ்கூல், செயின்ட் ஜேம்ஸ் ஸ்கூல், செயின்ட் ஜான் ஸ்கூல். என்ன அர்த்தம்? செத்து ஒரு 100 ஆண்டுக்கு அப்புறம் செயின்ட் ஆகிடுவாங்க, செயின்ட் ஜான். பைபிள் என்ன சொல்லுதுன்னா, உயிரோடு இருக்கிற ஒன்னை பரிசுத்தவானாக செயின்ட்டாக அழைக்கிறது. நீங்கள்லாம் யாரு? செயின்ட். நானா? நீங்களே தான். எப்படி? ஃபர்ஸ்ட் ஆடாம் இல்ல, ரெண்டாம் ஆதாம். ரெண்டாம் ஆதாம் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீங்கள் நீதிமான்கள், குற்றமற்றவர்கள், குறையற்றவர்கள். இப்ப வந்து நீங்க தவறு பண்ணலன்னு நான் சொல்லும் போது எதை வச்சு சொல்றேன்? நீங்க என்ன தப்பு வேணா பண்ணிட்டு போலாம், ஆண்டவர் வந்து உங்களை வந்து தப்பே பண்ணாதவரா பாப்பாரு அப்படி சொல்றேன்னா? இல்ல, நீங்க இருக்கிற ஸ்தானம் அதை புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் இந்த ஸ்தானத்தை புரிஞ்சுட்டு நான் போய் தப்பு செய்ய மாட்டேன். ஓ, ஒன்றும் இல்லை, வீட்டில் வந்து ஷார்ட்ஸ் போட்டுட்டு இல்லை லுங்கி கட்டிட்டு அப்படியே இருந்தோம்னா டக்குன்னு குக்கியில் உட்காந்துடலாம். ரோட்டில் கூட அங்கே அப்படியே ஓரமாக அப்படியே தட்டிட்டு டக்குன்னு வந்தாரலாம். கல்யாணத்துக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க, கல்யாணத்துக்கு எப்படி போவீங்க? பட்டு புடவையெல்லாம் கட்டிட்டு இங்கெல்லாம் கோட்டு சூட்டெல்லாம் போட்டுட்டு அப்படியே பயங்கரமாக கோட்டையை தட்டி விட்டு அப்படி போகிறீங்க. இப்போ ஜம்முன்னு போகிறீங்க, காரில் போய் இறங்குறீங்க, அங்கே கீழே உட்கார முடியுமா? நம்ம டீ கடைக்குள்ள எப்பா கோட்டெலாம் போட்டிருக்கிறேன், வேறு நல்ல கடைக்கு கொண்டு போ. மற்ற நாளில் கூட என்ன பண்ணிக்கலாம், சார்ஜ் போட்டு இங்கே டீ குடிக்கலாம். இன்றைக்கி நம்ம கோட்டுக்கிட்டலாம் போட்டு பட்டு புடவைலாம் கட்டியிருக்கிறோம், அங்கெல்லாம் போய் உட்கார முடியாது. ஒரு நல்ல ஹோட்டலாக போ, உக்காந்து டீ சாப்பிடுவோம். யார் சொல்கிறது? யார் சொல்கிறது? அதே ஆளு நேத்து ஷார்ட்ஸ் போட்டிருந்தாப்புல, அது வீட்டுக்கு போடுற ட்ரெஸ் டப்புன்னு உட்காந்துடலாம். எங்க வேணாம் இது? ஐயோ, அது காசு எவ்வளோ தெரியுமா? எல்லாம் மேக்கப்லாம் போட்டு வந்துக்கிறோம், என்ன நினைப்பாங்க மக்கள்? இப்ப என்ன மாறுது? என்ன மாறி இருக்குது? பார்வை மாறி இருக்குது. ஏன்னா நான் யார் என்பதை வேறொன்று நாள் தரிப்பிக்கப்பட்டதினால். இன்னைக்கு நீங்கள் ஒன்று நாள் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள், நீதிமான் என்கிற ஸ்தானத்தினால் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள், இயேசு கிறிஸ்துவை தரித்திருக்கிறீர்கள், கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறார், கிறிஸ்துக்குள்ளே நீங்கள் இருக்கிறீர்கள். இப்படி சொன்னதுக்கு அப்புறம் பாவம் செய்ய முடியாதுன்னு சொல்றேன். இல்லைங்க, இன்னும் இழுக்குது அப்படின்னா இது மனதில் ஏறலன்னு அர்த்தம். நீதிமான் என்கிற இந்த சத்தியம், நான் தேவனுடைய பிள்ளை என்கிறது உள்ளே போகல. உக்காந்து திருப்பி திருப்பி கேட்கணும், நான் நீதிமான். பழைய மனுஷன் செத்து போயிட்டான், செத்தவன் எழுந்திருப்பானா? நீங்க செத்தவங்கிட்ட போய் பெருமையா சொல்லுங்க, அவனை தாழ்த்தி பேசுங்க, அவனை தப்பா பேசுங்க, உயர்த்தி பேசுங்க. ஏஸ்ட் ஏஸ்ட்
பிரயோஜனமே இல்லை, செத்தவங்ககிட்ட போய் என்னத்த பேசுறது, ஒன்றும் பேச முடியாது. இருக்கிறப்ப சொல்லணும் ஹே அப்படின்வாங்க, இல்லை எங்க அதுக்கப்புறம் என்ன சொல்ல முடியும், ஒன்றுமே சொல்ல முடியாது. பாவ மனிதன் மறித்து போயிருக்கிறான், பாவம் அவனை ஆளுகை செய்ய முடியாது, பாவத்தினால ஈர்க்கப்பட முடியாது. ஏன், அவன் செத்தே போயிட்டாங்க. இப்ப யார் உயிரோடு இருக்கிறா, கிறிஸ்துவானவர் உயிரோடு இருக்கிறார். நீங்கள் எல்லாரும் கிறிஸ்துவின் மூலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்.